ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,100 மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக உங்களுக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தா மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இது முழுக்க முழுக்க ஒரு அப்ரண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, ஒரு டெம்பரரி ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னா 1/9/2023 21/9/2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போது. முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஃபுல் எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லாங்குவேஜ் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டுக்கு 648 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் ஒன்றுமே தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா முழுக்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6,160 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கான ஜாப்ஸ் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்க போதுன்னா தமிழகத்தில் மொத்தமாக வந்து 648 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரியலூரில் 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டில் 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சென்னையில் 86 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மீதி வந்து பார்த்தவங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ எனி கிராஜுவேட் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கான வேலையை வந்திருக்க போது. இது முழுக்க முழுக்க அப்ரண்டிஷனாக ஒரு ட்ரைனிங் ஜாப் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தா 1 இயர் வந்திருக்க போது. 1 இயர் மட்டும் தான் ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் வெளியே வந்துட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 வந்து பார்த்தா மந்த்லி வந்து ஸ்டைஃபண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த விதமான அனௌன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஒன்லி 15,000 மந்த்லி சேலரி மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், ஸோ தமிழ் லாங்குவேஜுக்கான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 100 க்வெஸ்சன் கேட்பாங்க, 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது. ஸோ டைமிங் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போது. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உள்ள ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், தமிழில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கலான்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்டிவ் தான் இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சினாவே இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான லாங்குவேஜ் கொடுத்துருக்கீங்க. அள்ளி பார்த்தமாரி நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழ் 3 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர் இந்த மாதிரி
ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே போய்ட்டு தான் நீங்கள் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போனால் நம்ம தமிழில் இருக்க மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியுன்றதுக்கான ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க, அதான் உங்களுக்கான டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட்ஸ்னா 10th அல்லது 12th மார்ச்சில் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பச்சந்தே போதுமானது, அதே நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக வந்து பார்த்தா ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கி செக்ஷன் நீங்கள் வந்து 300 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் இந்த ஜாப்க்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சார் ஜென்ரலிங் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த கேபிள் இருக்க போது எதனா டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு இந்த வெப்சைட்டில் வந்துருங்க, இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, மொத்தமாக உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான ஃபஸ்ட் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் வந்து அதுக்கான நேம் கொடுத்துக்கோங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருக்கணும் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இல்லை போய்ட்டு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு ஜிமெயில் இதில் போய்ட்டு நீங்கள் ஜிமெயில்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்து @gmail தான் பக்கத்தில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயிலில் போய்ட்டு உங்களுக்கான ஃபுல் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாரு, இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிட்டு 7x அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், சேவ் பண்ணணும்னு கேட்கும், ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்துறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ எந்த கேபிக்குள்ளே இருக்கணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 20 KB 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். அதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, இதில் போய் நம்ம தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எந்த பேப்பரில் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் மற்றும் தமிழ்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து பார்த்தா ஆர் யூ ப்ரொஃபின்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த தமிழ் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், லோக்கல் லாங்குவேஜ், அதுக்கான எவிடன்ஸாக நீங்கள் 10th 12th மார்க்ஷீட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th 12th தமிழ் ஒரு படம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் தெரியும், தமிழ் லாங்குவேஜ்க்கான ஏதாச்சும் வந்து 10th 12th மார்க்ஷீட் இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் ரெண்டுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும், மொத்தமாக 3 கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக இது வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் அந்த சென்டருக்காக தான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் 2 கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் 2 ஏதாச்சும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தா இந்த ரெட் கலர் தான் இருக்குது, நீங்கள் வந்து கொடுத்தாங்கலாம் இல்லை கொடுக்கலாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்டிருக்காங்க, இழப்பீடு ஏதாச்சும் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்த கேட்டகரி சார்ந்தவங்க, ஜென்ரல் கேட்டகரியா, எக்கனாமிக்கல் வீக்கி செக்ஷனா, ஓபிசியா, எஸ்சிஎஸ்டிக்கான கேஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுடைய சப்காஸ்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கான
கேஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. இதில் போய் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனை எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஸோ கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த எழுதுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது, எக்ஸாம் எதுக்கான டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்தனா போதுமானது அவங்களே வந்து பார்த்தா எக்ஸாம் எதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு மட்டும்தான். நீங்கள் அந்த மாதிரிலே எனக்கு எக்ஸாமினேஷன்லாம் கரெக்டாக எழுதுனா நீங்கள் சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த ரிலீஜன் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியான மாரி உங்களுக்கான மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா மைனாரிட்டி கமிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஹிந்து தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் நீங்கள் எல்லாமே வந்து கமிட்டியில் வருவீங்க, ஹிந்து தவிர்த்து எல்லாருமே நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஹிந்து பீப்புளை மட்டும் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எங்கேருந்து போகிறோம் அதுக்கான ஸ்டேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த சென்டர் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம் அதுக்கான சென்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்வின் பிரதர் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட வந்து பார்த்தா பிரதர் சிஸ்டர் வந்து ட்வின்ஸாக இருக்காங்க மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரிடா அன்மேரிடா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் லாஸ்ட் நேம்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தானே அவன் ஸ்போஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, கரஸ்பாண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தா மூணு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் போயிட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வில்லேஜ் நேம் போஸ்ட் ஆஃபீஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாலுக் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் நேம், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு பின்கோட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரஸ்பாண்ட் அட்ரஸும் பர்மிட்ஸும் போனதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் அஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு அட்ரஸுமே வந்து பார்த்தா அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் அட்ரஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வெரிஃபை வந்துடும். ஏதாச்சும் யாராவது மிஸ்டேக் பண்ணுறீங்க, இரன்னா உங்களுக்கு இரன்னு வந்து ஷோகம், அந்த இரன் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு திரும்ப இங்கே வேலிடேட் கொடுத்தா போதும். வெரிஃபை ஆகிட்டதுக்கப்புறம் செவன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மூணு டிஸ்ட்ரிக் எதுக்காக வந்து கொடுத்துருக்கானா உங்களுக்கு வந்து பார்த்தா ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூணு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மொத்தமாக நீங்கள் மூணு டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாப் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்காக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஜாப் தேவைப்படுதோ அந்த செகண்ட் டிஸ்ட்ரிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா ஜாப் ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் வந்து டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூணு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செவன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தவே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் கிராஜுவேட் என்ன முடிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸா சயின்ஸா காமர்ஸா அக்ரிகல்ச்சரா மேனேஜ்மெண்ட்டா இன்ஜினியரிங்கான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து காலேஜ் நேமோ அல்லது நியூஸ் நேமோ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான டிகிரி வந்து எப்போ முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான பாசிங் டேட்லாம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அக்ரிகேட் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் எவ்வளோன்றதுலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச மார்க் என்ன, எவ்வளோ பர்சன்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரிக்கான மார்க் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸ்ன்றது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்லி நீங்கள் டிகிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், டு ஹேவ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தா ஏதாச்சும் ட்ரைனிங் அல்லது ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த எஸ்பியில் அப்ரண்டிஷிப் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து எஸ்பியில் அப்ரண்டிஷிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னமான எம்ப்ளாயராக ஒர்க் பண்ணிக்க, உங்களுக்கான பதவி என்ன, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒர்க் பாருங்கள், சிம்பிளாக நீங்கள் ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்கில் போய்ட்டு நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக்
பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தா ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு லாங்குவேஜ் ஏதாச்சும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம், இது வந்து பார்த்தா ஆப்ஷன் தான். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் என்டர் பண்ணிட்டு ரீடு ரைட் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடிட்டி டீடெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா வெரிஃபை ஆனதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ரிவியூ பேஜுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இதில் நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஓகேவான்னு கேட்கும், நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கான லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுக்கான கட்ட வேலை நீங்கள் வந்து பார்த்தா தம்ப் இம்ப்ரெஷனாக வச்சு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 10வது பக்கத்தில் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்குது பாருங்க, இல்லை கீழே ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் இருக்குது பாருங்க, ஐயில் ஐக்கு பக்கத்தில் உங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுட்டு இந்த லெட்டர் மட்டும் நீங்கள் அப்படியே வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஐயில் ஸ்டார்ட் பண்ணி மெயின் வரைக்கும் நீங்கள் ஓனாக வந்து கீழே ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதி அதை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஐன்னு டைப் பண்ணி உங்கள் நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுட்டு சேர் பேர் டிக்ளரேஷன் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிட்டு மெயின் வரைக்கும் நீங்கள் கைப்பட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதி அதை அப்படியே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கான சைஸ் கொடுத்துருக்காங்க, 50 KB 100 KB நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான கேப்சர் கோட் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க பாருங்க, நீங்கள் மட்டும்தான் 300 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவை, டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். மீதி இருக்கவங்க மட்டும் 300 நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கேப்சர் கோடு கொடுத்துரு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணவேன் கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஓகே, இதில் போயிட்டு தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோட், யூபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. சேம் உங்களுக்கான ஐடி பாஸ் யூஸ் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அங்கே போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து செலக்டாரங்களுக்கு வந்து பார்த்தா டெஸ்ட் வைப்பாங்க, டாக் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து போட்டுருவாங்க, ஒன் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அப்ரண்டிஷிப் ஜாபாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபியூச்சரில் நீங்கள் எஸ்பி ஜாப் போனால் உங்களுக்கு ரொம்ப வந்து இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இப்போ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.